பேபிகானை வச்சு நார்மல் நீங்கள் ஃப்ரைஸ் அந்த மாதிரி பண்ணலாம், 65 பேபிகான் 65 மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லைக் பெப்பர் போட்டு நல்லா ரோஸ்ட் பெப்பர் ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபிகானை வந்துட்டு லைக் க்ளீன் பண்ணி எடுத்துங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எப்போவுமே பேபிகான் வந்து அதாவது அந்த இதோட வருது இல்லையா, லீஃபோட வரும் இல்லையா, ஸோ அது வந்து டின்ல வர்றது வந்து க்ளீன் பண்ணியே வரும். ஸோ லீஃபோட வர்றதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும்போது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேபிகானை வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணி வச்சுட்டு அதில் பிளான்ச் பண்ணணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு லெமன் இதெல்லாமே போட்டு பிளான்ச் பண்ணிட்டு எடுத்துட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு டெண்டர் ஆயிரும். ஸோ டெண்டர் ஆனதுக்கப்புறம் வந்து அதை வாட்டர் பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு பேபிகான் சமைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நேரத்தில் சமைச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த பேபிகானை கட் பண்ணிவிட்டு நார்மல் கட் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கடாயில் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு பச்சை மிளகாய் சீரகம் அண்டு சோம்பு இதெல்லாமே போட்டு வறுத்துக்குங்க. வறுத்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமோ அல்லது பெரிய வெங்காயமோ ஃபைனாக நறுக்கிட்டு அது வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் பவுட்ரு ஜீரக பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்குங்க. தென் வந்துட்டு கொஞ்சமாக டர்மரிக் போட்டுரு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி வெங்காயம் நல்லா அந்த கிரன்ச்சியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த வேக வச்ச பேபிக்கான அதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு லைக் ஃபைனலாக வந்துட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு மல்லி இலை கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு பரட்டி விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேபிகான் பெப்பர் ஃப்ரை வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸு லைக் சாம்பாருக்கெலாம் ரொம்ப சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப அமேசிங்கான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.